பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா என்னோட பொண்ணு காணாம போயிட்டாயா, அவளை எங்க தேடியுமே கிடைக்கல, அதனால்தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். என் பொண்ணு எங்க இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. உங்க பொண்ணோட போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கு இருக்கு. சைலஜா கார்ல இருக்கோம், போய் எடுத்துட்டு வாப்போ. சரிம்மா. பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கு. சந்தோஷங்க ஐயா. அவ எங்க இருக்கா கொஞ்சம் அப்படியே சொல்லிருங்க. தெற்கு திசை நோக்கி 3 மைலுக்கு அப்புறம் இடது பக்கம் திரும்பி கிழக்கு திசை நோக்கி 1/2 மைல் தூரம் போனா உன் பொண்ணு ஒரு தண்ணி தொட்டியில கிடப்பா. தண்ணி தொட்டியில உடனே போ, உன் பொண்ண உடனே காப்பாத்து. 1/2 மணி நேரத்துக்குள்ள நீ அங்க போயாகணும், இல்லனா அவ உயிருக்கு ஆபத்து. உடனே போறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. டேங்குல தண்ணி ரொம்ப நிக்குது மச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அருவி தொட்டில முழுகி சாவ போறா. அருவியோட கதை முடிஞ்சு போச்சு. சந்தோஷமா இருக்கு. அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்றா. சூப்பர் மச்சான், நம்ம வந்த வேலை சக்சஸ். ஆமாடா, இனி இந்த அருவிய யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா மச்சி. அதே மாதிரி அண்ணன் மேலையும் நம்ம மேலையும் போலீஸ்க்கு எந்த சந்தேகமும் வராது. நான் முதல்ல நாராயணமூர்த்தி அண்ணனுக்கு போனை போட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன். ஹலோ. ஹலோ சொல்லுங்க சிவசங்கரி. மேடம், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
ரொம்ப அர்ஜென்ட் மேடம், சொல்லுங்க. எனக்கு அருவி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு மேடம். நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா அருவியை கடத்துறவங்கள சீக்கிரம் புடிச்சிடலாம். ரியலி? எப்படி உங்களுக்கு அருவி இருக்கிற இடம் தெரிஞ்சது? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஐயோ மேடம் பிளீஸ், அதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்லை. இன்னும் அரை மணி நேரத்துல போனாதான் அருவி உயிரையே காப்பாற்ற முடியும். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் தாம்பரம் தாண்டி கூடுவாஞ்சேரி பக்கம் போயிட்டு இருக்கேன். அப்படியா? நாங்களும் தாம்பரம் தாண்டிதான் வந்துட்டு இருக்கோம். நான் அப்படியே ரோடு ஓரமா நிறுத்துறேன், நீங்க திரும்பி வந்துருங்க. அருவி இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே மேடம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. அந்த ரேகா மேடம் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். இப்பதான் சிவசங்கரி ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு அருவி இருக்கிற இடம் எக்ஸாக்டா தெரியும்னு சொல்றாங்க. அப்படியா? அவங்க நம்மள ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அவங்களோட சேர்ந்து அருவி இருக்கிற இடத்துக்கு நாம போயிடலாம். அப்படியா? நல்லதா போச்சு. இன்னும் சிவசங்கரி இந்த அளவுக்கு எக்ஸாக்டா தெரியும் அப்படின்னு சொல்றேன்னா கண்டிப்பா அந்த இடம் தெரிஞ்சிருக்கணுங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்துல எல்லாரையும் விட அவ தான் புத்திசாலி. சரி, உடனே போவோம். சிவசங்கரி கூடவே போவோம், காப்பாத்திடலாம். ஓகே வெல், அப்போ நீங்க என் வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. டிரைவர் மேடம், அப்படியே நாம யூ-டர்ன் எடுத்து வந்த வழியே போயிடலாம். சரிங்க மேடம். ஓகே. சைலஜா, டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் அவங்கள காணோம். ஷோ, ஐயோ ஷோ, டைம் ஆயிட்டே இருக்கு. மேடம் சிவசங்கரி, அருவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் மேடம், இருக்கிற இடம் தெரியும். தோ பாட்டி அவங்களும் வந்துட்டாங்க. சிவசங்கரி, நீ சொல்றது உண்மையா? அருவி இருக்கிற இடம் உனக்கு கண்டிப்பா தெரியுமா? சரஸ்வதி, எனக்கு தெரிஞ்சதுனாலதான் டெபுட்டி கமிஷனர் மேடம்க்கு போன் பண்ணி வர சொன்னேன்.